are watching IndiaNewsTamil.com. நண்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். என் பேர் கவின் குமார் கந்தசாமி. கூட இருக்கிறவர் என்னோட கோஃபவுண்டர் ராஜா பழனிசாமி. எங்க one of our business partners வந்து மிஸ்டர் நிதின். நாங்க மைன்னு சொல்லி ஒரு புதிய இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சேஃப்டி லைஃப்ஸ்டைல் கம்பெனி ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த கம்பெனி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம்னு சொன்னால், இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கோவிட் கொரோனா மற்ற நோய்களெல்லாம் பார்த்துருக்கீங்க. இந்த நோய் மறுபடியும் வரக்கூடிய வாய்ப்புகள், வேறு ரூபத்தில் வரக்கூடிய வாய்ப்புகளும் என்றைக்குமே இருக்குது. இந்த நோய்க்காக மட்டும்தான் நம்ம வந்து தடுப்புணர்வுகளோ தடுப்பு இதுகளோ நம்ம சரி பண்ணோம்னு சொன்னால் we will not survive. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், எல்லாத்தோட வாழ்க்கையில் வந்து ஒரு வழிமுறையாக சில ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி சில ப்ராடக்ட்ஸை கொண்டு வந்திருக்கோம். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்தியாவில் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸே தயாரித்தது இல்லைங்க. ஆனால் நாங்கள் முதலாக எங்களோட நிறுவனம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் பேஸ். எங்களுக்கு முதலாக இந்தியாவிலேயே டிசைன் பண்ணி இந்தியாவிலேயே மேனுஃபேக்சர் பண்ணி, அதாவது தயாரித்து இந்த ப்ராடக்ட்ஸை கொண்டு வந்திருக்கோம். இந்த கம்பெனி வந்து October 29 நாங்கள் லான்ச் பண்ணோம். அதுக்கு முன்னாடி 6 மாதம் கடின உழைப்பு, கடின ரீசர்ச் எல்லாம் பண்ணி சில ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்திருக்கோம். அந்த ப்ராடக்ட்ஸ் லாஸ்ட் ஒரு 3 வீக்ஸாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இன்டர்நெட்டில் விற்றுக்கிட்டு இருக்குங்க. நிறையா கார்ப்பரேட்ஸ் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. கவர்மெண்ட் நிறுவனங்களுக்கும் நாங்கள் வந்து சப்ளைக்கு நாங்கள் பேச ஆரம்பிச்சிருக்கோம். கடந்த 2 நாளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஎம்ஸ் ஆஃபீஸ்க்கு ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்கோம். அப்புறம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், மற்ற நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு ப்ரெசன்டேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய கார்ப்பரேட்ஸ், நான் கார்ப்பரேட்ஸோட நேமை சொல்லக்கூடிய ஒரு எங்களுக்கு ஒரு சூழ்நிலை இல்லை, ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 45 நிறுவனங்களுக்கு நாங்கள் ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்கோம். எல்லாருமே அவங்க தொழிலை மறுபடியும் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து நம்ம ப்ராடக்ட்ஸை வச்சு அவங்க பண்ணலாம். ஏன்னா எல்லா தொழில் பார்த்திங்கன்னா இப்போ முடங்கி கிடக்குது. மக்கள் மறுபடியும் அவங்க ஆஃபீஸ்க்கோ அலுவலகத்துக்கோ இல்லை ஸ்கூல்ஸுக்கோ போனால் தான் இது பண்ண முடியும். என்னுடைய பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஐ எம் an educationist. I run 7 educational institutions in Coimbatore and Kotagiri, ஊட்டியிலங்க. ஸோ ஒரு educationist இந்த பேக்ரவுண்டுக்கு வராங்கன்னு சொன்னால் நீங்கள் நல்லா நினச்சிக்கணும், பாதுகாப்பு இல்லாமல் பாதுகாப்புக்கு உண்டான ப்ராடக்ட்ஸ் வந்து குழந்தைகளுக்கும் பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் நாங்கள் வரமாட்டோம். எல்லாமே கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரீசர்ச் பண்ணி அப்ரூவல் வாங்கி டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எடுத்து தான் இந்த ப்ராடக்ட்ஸை கொண்டு வந்திருக்கோம். இவரோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஹீஸ் அ ட்ரெயின் பைலட் ப்ளஸ் பிஸ்னஸ் மேன். ஸோ நாங்கள் 2 பேரும் எங்களுக்குள்ளே ஒரு 22 வருஷம் ஒரு நட்பு இருக்குது. அதுதான் இந்த பிஸ்னஸ்க்கே ஒரு அடித்தளம். இதில் வந்து ஒரு 70 பேர் எங்கள் கம்பெனியில் இப்போ ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு ஸ்டார்ட் அப்பாக இந்த நேரத்தில் ஆரம்பித்து 70 பேருக்கு வேலைவாய்ப்பை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஆனால் அதையும் மீறி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 280 to 300 பேருக்கு வந்து நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ப்ராடக்ட்ஸுக்கு நாங்கள் இன்டெரக்டாக வாய்ப்புகள் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் இந்த சூழ்நிலைகளோட முதல்கட்ட அடிமட்டம் சொன்னால் இதுதான். ஒரு ப்ராடக்ட் மட்டும் இப்போ உங்களுக்கு நான் காமிக்க போகிறேங்க. அது வந்து மற்ற எல்லா ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸை வந்து உங்களுக்கு தெளிவாக விளக்கும். இது வந்து இந்தியாவில் டிசைன் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ண முதல் பாக்கெட் யூவி சானிடைசர். இது என்ன பண்ணுன்னு சொன்னாங்க, இந்த ப்ராடக்டை வந்து இப்போ நீங்கள் எடுத்து ஆன் பண்ணி 40 செகண்ட் இருக்குது பாருங்கள். 4 லைட் இருக்குது. ஒரு லைட்டு வந்து 10 செகண்டுக்கு அறிகுறி. இப்போ நான் இந்த பொருள் மேலே காமிச்சு ஒரு 15 to 20 செகண்ட் நான் பொறுமையாக காமிச்சேன்னு சொன்னாங்க. ஒரு 7 சென்டிமீட்டர் ஹைட்டில் இந்த இடத்துல எந்த ஜெர்ம்ஸோ வைரஸோ எது இருந்தாலும் அது முழுமையாக அதோட வலுவை இழந்துடும், அழிஞ்சு போயிடும். 99.9% யூவி ரேஸ் நம்மளுக்கு பாதுகாப்பானதாக நீங்கள் கேட்கலாம், சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ நான் ப்ராடக்டை என் பக்கம் திருப்பினா ஆஃப் ஆயிடும். பொதுவாக யூவி ரேஸ் 30 நிமிஷங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து ஹை இன்டென்சிட்டியில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பாதிப்பு வரும் இந்த மாதிரி ஒரு டிவைஸில் இருந்து. ஆனால் இந்த மாதிரி ஒரு டிவைஸ் ஒரு நம்மளுக்கு ஏதாவது ஒரு பேப்பரோ அல்லது ஏதாவது ஒன்று கொடுத்தாங்களோ டக்குன்னு வாங்கி ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்தணும்னு சொன்னால் எந்த ஒரு நோய் தொற்றோ உங்களுக்கு பரவாது. இப்போ நிறைய பேர் வெளியில் ட்ராவல் பண்ணுறீங்க, ப்ரெஸ் நிறுவனங்களை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறீங்க, உங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டு போகலாம். பாருங்கள், அவரோட பாக்கெட்டில் அவர் வச்சு பார்க்கலாம், இருக்கிறது கூட உங்களுக்கு தெரியாது. இதற்கு உண்டான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எல்லாமே எங்கள் வெப்சைட்டில் இருக்குங்க. myprotection.in அதுதான் எங்களோட வெப்சைட்டோட பேர், myprotection.in. இந்த மாதிரி ஒரு டிவைஸ் இது வரைக்கும் சைனா மற்றும் ஜெர்மனி அவங்க மட்டும்தான் தயாரிச்சிருக்காங்க. முதல் முறையாக இந்தியாவிலேயே டிசைன் பண்ணி இந்தியாவிலேயே உற்பத்தி பண்ணி முழுக்க அப்ரூவ் பண்ணி ஒரு ப்ராடக்ட், இந்த மாதிரி ப்ராடக்ட் வெளிநாட்டில் வாங்கணும்னு சொன்னால் 3500 ரூபாய்ங்க. இந்த ப்ராடக்ட் 1999 ரூபா. ஆனால் நம்ம ப்ராடக்ட் அவங்க ப்ராடக்ட்டை விட சிறந்தது. ஸோ இதெல்லாம் நம்ம பிரைம் மினிஸ்டரோட ஆத்மநிர்பர் அந்த ஸ்கீமில் வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்படி ஒரு தொழில்நுட்பம் வந்தது வந்து நாங்கள் நிறையா சீனியர் லெவல் செக்ரட்டரிஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது மிகப்பெரிய பாராட்டுகள் கிடைச்சிருக்கு. மிகப்பெரிய நிறுவனங்களும் இந்த ப்ராடக்டை அவங்களுக்கு அவங்க எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்கறதுக்கு பல ஆயிரம் கெப்பாசிட்டியில் கேட்குறாங்க. இது ஒரு ப்ராடக்ட் மட்டுமே. இதே போல் நாங்கள் கிட்டத்தட்ட 5-6 ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து சிம்பிளாக சொல்கிறீங்க, எல்லாருமே இப்போ மாஸ்க் போட்டிருக்கீங்க. என்னங்க, இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை வைரஸ். நீங்கள் போடுற மாஸ்க்கு வந்து பாக்டீரியாவை தடுக்கக்கூடிய மாஸ்க். பாக்டீரியாவோட சைஸ் இவ்வளோ பெருசுனாங்க, வைரஸோட சைஸ் அணுக்கள் இவ்வளோ சிறுசு. நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. இட்ஸ் a lot of difference. நீங்கள் போடுற வைரஸ் மாஸ்க் வந்து பாக்டீரியா தடுக்கக்கூடிய மாஸ்க். அதுவும் தினமும் நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கணும். இல்லை கழுவுனீங்கனாலும் அதுக்கு உண்டான வலு இருக்காது. நாங்கள் தயாரிச்சிருக்கிற மாஸ்க் இப்போ ராஜா போடுவார் பாருங்கள். இந்த மாஸ்க் வந்து அது தெரியுங்க. முதல் பிரச்சனை நம்மளை எதிலிருந்து பாதுகாக்கும்னா நச்சுத்தன்மை, பொல்யூஷன். ஓப்பனாக சொல்கிறாங்க பாருங்கள், we are India's first SOx and NOx gases. அதெல்லாம் poisonous gases. அதெல்லாம் poisonous gases. அந்த poisonous gasesலிருந்து தடுக்கும் முதல் அதுதாங்க. ரெண்டாவது பாக்டீரியா கிட்டேருந்து 99.9% பாக்டீரியாவை தடுக்கும். இதற்குண்டான எல்லா டெஸ்ட் ரிப்போர்ட் நம்ம வெப்சைட்டில் இருக்குங்க. மூணாவது வைரஸை 99% தடுக்கும். அதுக்கும் மேலே இது என்ன பண்ணும் சொன்னாங்க, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வாஷ் பண்ணிங்கன்னா போதும். 6 மாதத்துக்கு நீங்கள் பயன்படுத்தலாங்க. இப்படி இதோட ரீட்டைல் விலையை பார்த்தீங்கன்னா 199 தான். நீங்கள் வாங்குகிற மாஸ்க்கு 6 ரூபா 7 ரூபா கொடுத்து ஒரு நாளைக்கு ஒரு மாஸ்க் வாங்கினீங்கன்னு சொன்னால் எங்கே போகிறதுங்க? ஸோ இது எல்லாமே முழுக்க பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸுக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி தான் நாங்கள் இதில் பயன்படுத்தியிருக்கோம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆன்டி பொல்யூஷன், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி வைரல் மாஸ்க். இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார ஆக்டிவேட்டட் கார்பன் ப்ளஸ் காப்பர்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி இருக்குங்க. முழுக்க இதை கோயம்புத்தூரில் தான் தயாரிக்கிறோம். அது ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமைன்னு சொல்லலாம். ஏன்னா அதற்குண்டான தொழில்நுட்பம் எல்லாம் கோயம்புத்தூரில் டெக்ஸ்டைல் இதில் வந்து ரொம்ப இதாக இருக்குங்க. இது வரைக்கும் 100 இன்ஸ்டிடியூஷன் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. சப்ஸ்கிரைப்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை அவங்களுக்கு மாஸ்க் கொடுக்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு மாஸ்க் 1 ரூபா நீங்கள் எடுத்திங்கன்னா கூட தினசரி செலவு 1 ரூபா தான். அதுவும் நீங்கள் மாஸ்க் நார்மலாக வாங்கினீங்கன்னா, நார்மலாக ஒரு மாஸ்க் வாங்கினீங்கன்னா 50 ரூபா கொடுத்து மாதத்துக்கு வாங்கினீங்கன்னா கூட அது உண்மையாலுமே உங்களை வைரஸோ அந்த மாதிரி நச்சுத்தன்மையிலேருந்து பாதுகாக்காது. எவ்ரி ரிப்போர்ட் இஸ் தேர். நான் சொல்லுவது எல்லாமே நல்ல தீவிரமாக டெஸ்ட் பண்ண ரிப்போர்ட்ஸ். அதுவும் இந்தியன் லேப்ஸில் மட்டும் கொடுக்கலைங்க, இன்டர்நேஷ்னல் லேப்ஸ்லையும் கொடுத்துருக்கோம். அதற்குண்டான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நம்மளோட இதில் இருக்குங்க. லாஸ்ட்டாக சொன்னாங்க, இது மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் டெவலப் பண்ணியிருக்கோம். மை சேஃப் பிளேஸ் இதுதான் இனிமேல் நம்ம பிரேக் டவுன், அதாவது ஒரு லாக்டவுன் போகக்கூடாத ஒரு சூழ்நிலையிலிருந்து நம்மளே தவிர்க்கக்கூடிய முதல் நேரங்க உலகத்திலே இதுதான் முதல் முறையாக அந்த ஒரு ப்ராடக்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ப்ரெஸ் நண்பர்களாக வந்திருக்கீங்க. உள்ளார இந்த இடம் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கோன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. வாட் இஃப் ஐ செட், நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்கலாம், நான் போகிற இடம் சேஃபாக இருக்கான்னு கேட்டால் அந்த உங்களுக்கு ஃபோனில் வந்து பதில் சொல்லும். நீங்கள் போகிற இடம் 94% சேஃப். அது எப்படி சொல்லும்னு சொன்னால், நாங்கள் ஒரு கருவி டிசைன் பண்ணியிருக்கோம். சில காரணங்களுக்காக நாங்கள் டெஸ்டிங்கில் கடைசி கட்டத்தில் இருக்கிறனால நாங்கள் வெளியில் அனௌன்ஸ் பண்ணல. ஏன்னா இது வந்து இந்த டெக்னாலஜி பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆன்லைன்லேருந்து எடுத்துகிட்டு அவங்க கம்பெனியோட டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. இதை வந்து எப்படி அது ஒர்க் ஆகும்னு சொன்னால், நம்ம ஸ்மோக் டிடெக்டர்னு சொல்கிறோம் பாருங்களேன். நம்ம தீ ஏதாவது வந்துச்சுன்னா அந்த ஸ்மோக் டிடெக்டர் அந்த ஸ்மோக்கை டிடெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த ரவுண்டாக ஒரு டிவைஸ் மேலே வைக்கிறாங்க பாருங்கள். அந்த டிவைஸோட அளவில் தான் இருக்குங்க. நம்ம இதில் வந்து இவருக்கு வந்து இப்போ சப்போஸ் இவரோட உடம்புல வைரஸ் இருந்தால் தப்பு இல்லைங்க. அவர் எனக்கு அதை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணாத வரைக்கும் எனக்கு பாதுகாப்பு இல்லை. சோஷியல் டிஸ்டன்ஸிங்கிறது நீங்கள் தனித்தனியாக இருந்தால் எதுவுமே நடக்காது. ஆனால் உண்மையான வாழ்க்கையில் எல்லோரும் ஒரு ரூமில் உக்காந்தாகணும், எல்லாரும் ஒருத்தங்களோட பழகி ஆகணும், குடும்பமாக வெளியில் போய் ஆகணும், ஸ்கூல் திறக்கணும், ஆஃபீஸ் திறக்கணும், எல்லாம் திறக்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வர்றதுக்கு வந்து நாங்கள் இந்த டிவைஸ் பண்ணியிருக்கோம். அந்த டிவைஸ் ஒரே ஒரு சிம்பிள் வேலையை தான் பண்ணுங்க. எந்த மீடியம், எந்த காற்றுல இருக்கிற மீடியம், அந்த வைரஸ் பரவுவதற்கு ஒரு நல்ல மீடியம் பார்த்து அதை அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ காற்றுல நான் தும்பி அது மேலே போச்சுன்னு சொன்னாங்க, அதை டிடெக்ட் பண்ணி இந்த இடத்துல இப்போ ஒரு இட் இஸ் நாட் அ சேஃப் என்வாயர்மெண்ட்னு சொல்லி ஒரு அலாம் கொடுக்கும். इट्स इट வந்து நாங்க என்ன பண்ணியிருக்கிறோம் செக்ரட்டரியட்லயும் மற்றபடி மெயின் கவர்மெண்ட் பில்டிங்ஸ்ல போடுறதுக்கு நாங்க பெர்மிஷன் கேட்டிருக்கோம் எல்லாம் நல்லபடியாக போச்சுன்னு சொன்னாங்க மேலே பார்லிமெண்ட்டுக்கும் பெர்மிஷன் கேட்டிருக்கோம் ஏன்னா இன்னைக்கு நடந்த வைரஸ் இன்னைக்கு மட்டும் அழிஞ்சு போகாது நாளைக்கு புதுசாக ஏதோ ஒரு வைரஸ் வரலாம் புதுசாக ஒரு நோய் வரலாம் இனிமேல் மனித சமுதாயம் இந்த மாதிரி ஒரு பிரேக் டவுனான ஒரு சூழ்நிலைகளுக்கு போகக்கூடாது அதற்கு தான் நாங்கள் ப்ராடக்ட்ஸ் டெவலப் பண்ணுறோம் தவிர நாங்கள் கோவிடோ கொரோனாவோ பேண்டமிக்கோ அது வந்து இந்த காலகட்டத்துக்காக மட்டும் நாங்கள் ப்ராடக்ட்ஸை தயாரிக்கல இதற்குண்டான ஒரு ஈர்ப்பு இது பார்த்தீங்கன்னா there is a lot of demand நாங்கள் லான்ச் பண்ணதுக்கப்புறம் நிறைய இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் வந்து எங்ககிட்ட இருந்து டெக்னாலஜி வாங்குறதுக்கு இப்போ முன் வந்திருக்காங்க ஆனால் எங்களுக்கு டெக்னாலஜியை விற்கிறதுல எந்த ஒரு ஈடுபாடு இல்லை ஸோ we are looking to manufacture we are already manufacturing and we are already supplying so this is what this whole presentation about எங்களோட கம்பெனியோட முழுமையான பேருங்க மை PPE Wellness Services Private Limited கம்பெனியோட பிராண்டோட பேர் மை பிராண்ட் எப்பயுமே பார்த்தீங்கன்னா பிராண்டை மனசில் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம பிராண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் பிராண்ட் ஆயிடுச்சு எந்த கம்பெனிங்க மை கம்பெனி எந்த ப்ராடக்ட்டுங்க மை ப்ராடக்ட்ஸ் ஸோ இட் இஸ் ஸோ ஈஸி அது மாதிரி தான் நாங்கள் ட்ரேட்மார்க்கும் பண்ணியிருக்கோம் ரெஜிஸ்டரும் பண்ணியிருக்கோம் ஸோ இது சார்பாக ஏதாவது உங்களுக்கு கேள்விகளோ விளக்கங்களோ தேவைப்பட்டால் வில் பி வெரி ஹாப்பி டு ப்ரொவைட் So ஒரு ப்ராடக்ட் we've come up with a UV1 ன்னு சொல்றாங்க சார் அந்த ப்ராடக்ட் மாஸ்க்ல வந்து 3 வேரியன்ட்ஸ் வந்திருக்கோம் நாங்க ஒரு ஓவரால் கொண்டு வந்திருக்கோம் ஓவரால் என்னன்னாங்க சப்போஸ் நீங்க வெளியில வரீங்க சார் மழை பெய்யுது தொற்று நோய்களுக்கு உண்டான பாதிப்புகள் நிறைய இருக்குது நீங்க அந்த ஓவரால் போட்டு வந்தீங்கன்னா 50 தடவை வாஷ் பண்ணலாங்க சரிங்க சார் அந்த ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கோம் நாங்க ஒரு ஜிபிஎஸ் கொண்டு வந்திருக்கோம் எங்க வெப்சைட்ல பாத்தீங்கன்னா லைன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லா இருக்குங்க யூடியூப்ல நம்மளோட வீடியோஸ் ஃபுல்லி அவைலபிள்ங்க நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பெரிய கம்பெனி ஆப்பிள் லான்ச் பண்ணுற மாதிரி தான் நாங்களும் எல்லா ப்ராடக்ட்ஸையும் லான்ச் பண்ணோம் ஃபேஸ்புக்கில் மட்டும் we've been watched 18 or 19,000 டைம்ஸ் இந்த ஸ்டேஜுக்கு எப்படி வந்தோம்னாங்க ஒரு இதுக்கு மட்டும் நாங்கள் ரெண்டு பேரும் எங்களோட சொந்த உழைப்பில் சொந்த இதில் நான் எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு தான் அந்த ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம் சார் ஒரு வைரஸ் டெஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும் 2 லட்ச ரூபா ஆகுதுங்க இந்தியாவில் வந்து போதுமான டெஸ்டிங் அப்பாரட்டஸ் இல்லை அது வெளிப்படையை நான் சொல்கிறதும் ஒரு இது பட் இட் இஸ் நாட் தேர் எங்களுக்கு டெஸ்டிங் டைம் தான் ஜாஸ்தி ஆகுதுன்னு தவிர டெவலப்மெண்ட் டைம் கூட அவ்வளோ ஜாஸ்தி ஆகுறது இல்லை நான் நீங்கள் டெவலப் பண்ணதுக்கப்புறம் வேலை பண்ணுதா இல்லையான்னு தெரிஞ்சாதான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போவீங்க ஸோ அதில் தான் டுக் இது மட்டும் we went through 4 iterations 4 டெவலப்மெண்ட்ஸ் ப்ராடக்டை மாற்றி 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 4 months only to get the mold right ஜூன் மாதத்தில் ஆரம்பித்து லாஸ்ட் மந்த் தான் நாங்கள் வெளியில் வந்தோம் ஆனால் இப்போ we've already sold 1,000 pieces ஆன்லைனுங்க புக்கிங்ஸ் க்ளோஸ் டு 25,000 பீசஸ்க்கு வந்திருக்குங்க லிஃப்டோட பட்டன்ஸ் ஏன்னா அதுக்கு தான் சார் ஒரு டில் சென்சரை வெர்டிக்கலாக வந்து ஆஃப் ஆகாமல் வைக்கிறதுங்கிறது ஒரு சேலஞ்ச் அது சிறுசாக தெரியுங்க என்னடா இப்படி நிற்க வைக்கிறதுக்கு ஆஃப் ஆகாமல் இருக்கணும் அந்த ஒரு டெக்னிக்கல் இதே பண்ணுறதுக்கு எங்களுக்கு 1.5 months ஆச்சுங்க சார் நார்மலாக ஒரு மேடம் ஒரு எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு 10 செகண்ட் நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணுறது கூட உங்களுக்கு எஃபெக்டிவாக தான் இருக்குங்க நான் பல தடவை இப்போ ஃப்ளைட்டில் போகிறேங்க ஏன்னா எல்லா இடத்துக்கும் போய் ப்ரெசென்ட் பண்ணிட்டு வரேங்க மேம் அங்கெல்லாம் நான் ஃப்ளைட்டில் உட்காரும்போது எல்லாம் தள்ளிக்கிட்டு தான் உட்காராங்க ட்ரெயினுக்கும் பஸ்ஸுக்கும் ஃப்ளைட்டுக்கு போனிக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் எல்லாம் தள்ளிட்டு தான் உட்காராங்க ஐ டுக் 5 seconds அந்த அந்த ட்ரே டேபிள் இருக்குது பாருங்களேன் திறந்தோன்னு இருக்கிறதுலே மோஸ்ட் கண்டாமினேட்டட் ஏரியா அதுதாங்க சாப்பாடுலேருந்து எல்லாமே நாங்கள் இருக்கோம் இம்மீடியட்டாக நான் ஒரு 10 seconds ஸ்கேன் பண்ணி தான் உட்காந்துருந்தேன் எங்களோட பாதுகாப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த டைம் எடுத்து பண்ணுறது தப்பே இல்லைங்கிறது தான் என்னோட இதுங்க வைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில வைப்ஸ் எடுத்து தொடச்சி செஞ்சு அந்த மாதிரி வேஸ்ட்டும் நீங்கள் நிறைய க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க எலக்ட்ரானிக் டிவைஸுக்கெல்லாம் வைப்ஸ் எல்லாம் பயன்படுத்தக்கூடாதுங்க ஏன்னா அந்த கெமிக்கல்ஸ் ஊஸ் இன் டு தோஸ் ஏரியாஸ் எல்லாமேங்க எலக்ட்ரானிக் டிவைஸஸ்க்கு பண்ணக்கூடாதுங்க ஸோ அந்த மாதிரி ஆங்கிள்ஸில் தான் இது பண்ணியிருக்கோம் வேறு எதுவும் இல்லைங்க அண்ட் லைக் ஐ செட் திஸ் இஸ் ஒன்லி ஃபியூ ஆஃப் அவர் ப்ராடக்ட்ஸுங்க இது மாதிரி we've made multiple products and as my brand MY brand our intention is to be you know that confidence that customers looking at ஒரு ப்ராடக்ட் ஒரு இடத்துல வந்து எங்கள் ஸ்டிக்கர் இருந்தால் அந்த இடம் சேஃப் ஏன்னா இட் இஸ் மானிட்டர்ட் பை மை சர்வீசஸ் அப்படிங்கிற மாதிரி தான் ஆங்கிளுக்கு நாங்கள் புஷ் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். தவிர இந்த மாதிரி ஒரு எங்களுக்கு முன்னுதாரணம் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் எனி வே ஆஸ் டு வாட் வி ஆர் டூயிங். ஆனால் இதை தவிர்க்கணும்னா அப்படி தான் நீங்கள் யோசிக்கணும். பண்ண தப்புகளும் திருப்பி திருப்பி பண்ணி அந்த இடத்துக்கு நம்ம போக முடியாதுங்க. அண்ட் தட் இஸ் வை வேர் அ வெரி டிஃப்ரெண்ட் கம்பெனி, வேர் அ சேஃப்டி லைஃப் ஸ்டைல் கம்பெனி. அந்த கான்செப்டே இது வரைக்கும் யாரும் கொண்டு வரலைங்க. அண்ட் சர்ப்ரைசிங்லி காட் பிளஸ், நல்ல ரிசப்ஷன் இருக்குது, நல்ல எல்லா இடத்துலையும் ரிசப்ஷன் இருக்குது. நாங்கள் போட்டிருக்கிற பிஸ்னஸ் பிளானே அடுத்த 2 வருஷத்துக்கு போட்டிருக்கோம். ஸோ டு டெல் யூ வேக்சின் இருக்குதோ இல்லையோ, வழிமுறைகள் மாறணும்னு சொன்னால் இட் இஸ் பியாண்ட் த வேக்சின். ஏன்னா டுடே இட் இஸ் கோவிட், tomorrow it can be anything. சரிங்களா? ஸோ அதுதான் கான்செப்டேங்க. Like, share and subscribe to IndiaNewsTamil.com.